இப்போ பீட்ஸா பர்கர் இதெல்லாம் வெளிலேருந்து வாங்குறாங்க இல்லையா. நீங்கள் ஒரு 30-40 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டை கூட எடுத்துக்கோங்களேன், ரொம்ப சின்ன பேக்கெட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கிடைக்கிற பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வருது சினிமா தியேட்டரில், ரைட்? ஸோ போர்ஷன் சைஸஸ் ஹவ் சேஞ்ச்ட், பிஸ்கெட்டோட சைஸுமே மாறியிருக்கு. பீட்ஸா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு வந்து பேக்கரியில் வந்து சின்ன பீட்ஸாஸ் கிடைக்கும், அப்பெல்லாம் சைஸ்க்கு இருக்கும், இல்லை அதை விட ரெண்டு சுற்று பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ கிடைக்கிற பீட்ஸா ரொம்ப பெருசு. ஸோ இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போர்ஷன் சைஸஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளே அறியாமல் நிறைய சாப்பிட்ருவோம், கேலரிஸ் அதிகமாகிடும், ஓகே? அதனால நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. இதனால் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூடுதலாக இருக்கும். ஹாய், ஷைனி சுரேந்திரன் பேசுகிறேன். நீங்கள் வீக் 1 அண்ட் வீக் 2 ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீக் 3 என்ன பண்ணணும், ஓகே? 3rd week of December நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 aspects அதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது போர்ஷன் கண்ட்ரோல், ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறமா ஈவினிங் ஸ்நாக், இந்த ஸ்நாக்கில் தான் நிறைய சொதப்புவோம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டீஸில் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ரிச்சுவல் வந்து ரொம்ப காமன் இல்லையா. ஸோ இட் குட் பி பிகாஸ் ஆஃப் சே பிரதோஷம் இல்லைன்னா ஏகாதசி, அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டியுமே ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது பண்ணுறாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங் உடம்புக்கு நல்லது தான், ஏன்னா பாடிக்கு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் சில பேர் அவங்க, அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கவங்க, இல்லைன்னா நிறைய மாத்திரைகள் எடுக்கிறவங்க, அந்தந்த டைமுக்கு கரெக்டாக மாத்திரை எடுத்தாகணும், காலையில் மதியானம் நைட் அந்த மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஓகே? அன்கண்ட்ரோல்ட் பிளட் ப்ரெஷர், இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் அதே மாதிரி சின்ன பசங்க, அதாவது டீனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டயட்ஸ் எதுவும், இல்லை ரெஸ்ட்ரிக்டட் டயட்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் அந்த ரிச்சுவல்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, ஓகே? பட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்ல ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, மாத்திரை மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது இல்லை, அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் ஃபாஸ்டிங். இது பண்ணும்போது பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்கும், தட்ஸ் த மெயின் திங், தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். ரெகுலராக பிறந்ததுலேருந்தே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்பப்போ பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்தா அது வந்து இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும், ஓகே? போர்ஷன் கண்ட்ரோல்னால் என்ன அப்படிங்கிறதான். அதாவது இப்போது சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம தோசை கேட்டோம் அப்படின்னாங்க, நல்லா திக்காக அந்த கல் தோசை மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஒரு கரண்டி இல்லை, 1.5 கரண்டி மாவு இல்லை, 2 கரண்டி மாவு போட்டு ஒரு தோசை பண்ணி தருவாங்க. அது சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஓகே? அண்ட் சில பேர் போட்டிங்கன்னா வீட்டில் 1 கரண்டி மாவில் ரொம்ப தின் தோசை பண்ணி தருவாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தட், அந்த குழிக்கரண்டி அதோடய சைஸ் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதர் திங் இஸ் ஆல்சோ டீ ஆர் காஃபி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நான் டெய்லி 2 கப் காஃபி குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ சில பேர் காஃபி இதில் குடிப்பாங்க, இட் குட் பி ஜஸ்ட் அந்த 200 ml இருக்கு இல்லையா அந்த மாதிரி, ஆர் சில பேர் இதில் கூட குடிப்பாங்க, ஆர் செராமிக் மக்கில் கூட இருக்கும், அதில் வந்து ஒரு 300-400 ml அதில் குவான்டிட்டி வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் லைக் டூ மச். ஸோ அந்த 2 கப் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் டம்ளர் என்ன சைஸ்ன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த 2 கிளாஸஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காமிச்சிருக்கேன். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ 200 ml, 250 ml அதுதான் உங்களுக்கு நார்மல் கிளாஸ். அதை விட ஜாஸ்தின்னா இது தண்ணிக்கு வச்சுக்கோங்க, ஜூஸ் குடிக்கிறதுக்கோ இல்லை டீ காஃபி பால் குடிக்கிறதுக்கு இது வச்சுக்காதீங்க, ஏன்னா இது வந்து குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இது நம்ம ரியலைஸ் பண்ணாமையே வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா யூஸ் பண்ண கிளாஸே நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா யூ மைட் எண்ட் அப் கெய்னிங் வெயிட். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நிறைய நடப்பாங்க, சைக்கிளில் போயிட்டுருந்தாங்க, வீட்டு வேலையெல்லாம் வந்து அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, டிஷ் வாஷர் இருக்குது, எல்லா என்ன சொல்கிறது வேக்யூம் கிளீனர் இந்த மாதிரி எல்லா கேட்ஜெட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜென்ரேஷனோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இந்த ஜென்ரேஷனோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் குவாய்ட் டிஃப்ரெண்ட், காட் இட்? ஸோ 200 ml இல்லைனா மேக்ஸிமம் 250 ml, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுலேயுமே இப்போ டீ அப்படிங்கும்போது உங்களுக்கு பால் வந்து இவ்வளோ தான் யூஸ் ஆகும். ஆனால் அதே இது காஃபி அப்படின்னா சில பேர் ஃபுல்லாக 1 கப் ஃபுல்லாகவுமே பால் எடுத்து அதில் டிகாஷன் ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்பாங்க, ஓகே? ஸோ ஒரு ஒரு வீட்லேயும் மெத்தட் மாறும், அதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் பாலை கொஞ்சமாக எடுத்து டைல்யூட் பண்ணி அதில் காஃபி கலந்தீங்கன்னா
அதில் உங்களுக்கு கலோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஃபுல்லாக பால் எடுத்து அதில் டிகாக்ஷன் ஆட் பண்ணி அந்த ஸ்ட்ராங் காஃபிக்கு 2-3 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டாங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ மெயினாக வந்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்பூன்ஸ் எடுக்கிறீங்கன்னா சின்ன ஸ்பூன் இருக்கும். டீஸ்பூன் அப்படிங்கிறது 5 ml இல்லை 5 gram அவ்வளோதான். ஓகே, டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 3 teaspoons சேர்ந்தது தான் ஒரு டேபிள் ஸ்பூன். அப்போ அதாவது 15 ml. ஸோ டேபிள் ஸ்பூன் இஸ் மச் பிகர். ஸோ சில பேர் வந்து சொல்லும்போது நான் 1 spoon சர்க்கரை தான் போடுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஸ்பூன் சைஸ் பார்த்தா அது டேபிள் ஸ்பூனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. அவங்களுக்கே தெரியாமல் குவான்டிட்டி நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க தான். ஸோ டீஸ்பூன்ஸ், இந்த தோசை இல்லைன்னா குழம்பு எடுக்கிற கரண்டி அண்ட் டம்ளர்ஸ், இதெல்லாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டில் ரொம்ப பெரிய தட்டு இருக்கும், அதில் நம்ம எவ்வளோ தான் சாதம் வச்சு சாப்பிட்டாலும் பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் கண்ணுக்கு. ஸோ அதனால் அந்த பிளேட் சைஸை குறைச்சிக்கிறது நல்லது. சின்ன, அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற பிளேட்டில் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா அதில் நிறைய காய்கறி பருப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஹேஸ் டு பி மினிமல். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பேலன்ஸ் மீல் வந்துடும், தேவையில்லாமல் நிறைய சாப்பிட மாட்டோம். ஓகே, அதே மாதிரி இப்போ பீட்ஸா பர்கர் இதெல்லாம் வெளிலேருந்து வாங்குறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு 30-40 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டை கூட எடுத்துக்கோங்களேன், ரொம்ப சின்ன பேக்கெட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கிடைக்கிற பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வருது சினிமா தியேட்டரில், ரைட்? ஸோ போர்ஷன் சைஸஸ் ஹவ் சேஞ்ச்ட், பிஸ்கெட்டோட சைஸுமே மாறியிருக்கு. பீட்ஸா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு வந்து பேக்கரியில் வந்து சின்ன பீட்ஸாஸ் கிடைக்கும், அப்பளம் சைஸ்க்கு இருக்கும் இல்லை அதை விட 2 சுத்து பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ கிடைக்கிற பீட்ஸா ரொம்ப பெருசு. ஸோ இந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போர்ஷன் சைஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே அறியாமல் நிறைய சாப்பிட்ருவோம், கேலரிஸ் அதிகமாகிடும். ஓகே, அதனால நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. இதனால் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூடுதலாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நதர் திங் இஸ் ஆல்சோ ஸ்நாக் ஐட்டம். சாயந்தரம் ஆனாலே எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு பயங்கரமாக பசிக்குது எதையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் பாய் அனுப்பி எதாவது வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. நதர் ஃபேக்டர், வீட்டில் இருந்தாங்கன்னா எதாவது நொறுக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க, இல்லை தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்திருக்கும் அது மிச்சம் மீதி இருக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இல்லைனா ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை நல்லா உட்காந்து சாப்பிட்ருவாங்க, அட் ஒன் ஷாட் ஒரு 12-15 பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்ருவாங்க, ரைட்? அதுதான் ப்ராப்ளம் ஏரியா. அந்த டைமை என்ன பண்ணலாம், ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு அங்கே தான் இடிக்கும். ஸோ ஸ்நாக் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா வேர்க்கடலை, வேர்க்கடலையை வேக வச்சு அதில் நிறைய கொடமிளகா, கேரட்டு, கொஞ்சம் வந்து வெங்காயம், ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி அதில் லெமன் ஜூஸு அப்புறம் சில்லி அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா சுண்டல், இப்போ பட்டாணி மாங்காய் சுண்டல் நம்ம பீச்சில் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்கெட்டு பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது எவ்வளோ பெட்டர். சுண்டலில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல விதமான ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஓகே, இன்கேஸ் உங்கள்கிட்ட வீட் ப்ரெட் வீட்டில் இருக்குன்னா அதில் நல்ல புதினா சட்னி தடவி 2-3 layer வெள்ளரிக்காய் ஸ்லைஸ், தக்காளி ஸ்லைஸ், வெங்காயம், கேரட், பீட்ரூட், வேக வச்ச பொட்டேட்டோஸ் இல்லைன்னா முட்டை, முட்டையை பாயில் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஹெல்த்தி ஸ்நாக். அதே மாதிரி கார்ன், இந்த சோளம் கிடைக்குது இல்லையா, அது வந்து எல்லாம் அந்த சோளத்தோட அந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் கொடமிளகா, கேரட், பீட்ரூட், நிறைய வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி அதையும் ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். திஸ் இஸ் அனதர் ஆப்ஷன். வீட்லேயே நீங்கள் பாப்கார்ன் பண்ணி சாப்பிட்லாம். வெளியிலேருந்து வாங்குறதை விட குக்கர்லேயே அதை மூடாமல் அதை ஜஸ்ட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்லேயே கூட நீங்கள் வந்து பாப்கார்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில்னால கூட உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஸோ மேக் ஷூர் தட் யூஆர் ஈட்டிங் சம்திங் ஹெல்த்தி. அண்ட் அனதர் ஃபேக்டர் இஸ், சில பேருக்கு 6 மணிக்கு பயங்கரமாக பசிக்கும், ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பசி அடங்கிடும், டின்னர் வேணும்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து 6-7 மணிக்கே டின்னரை சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த டைமே ஒரு 2-3 தோசையோ இட்லியோ இல்லை அடையோ எதையாவது சாப்பிட்டோம்னா தேவையில்லாத இந்த நொறுக்கு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஓகே, பட் நீங்கள் வந்து இப்போ பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை யூகே யூஎஸ் டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க, வேறு வழியே இல்லை, 11-12 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நல்ல ஒரு போல் சூப் குடிக்கலாம், இல்லைனா ஒரு கப் சாலடோ வேக வச்சக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஒரு தோசை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூ வில் பி ஏபிள் டு ஈட் லெஸ். ஏன்னா சில பேர் வந்து தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா 5-6 சாப்பிட்டுடுவாங்க,
இல்லைன்னா லேட் நைட் இட்லீஸே வந்து ஒரு 10-12 சாப்பிடுவாங்க பசினால். ஸோ நீங்கள் வந்து லிக்விட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய அந்த ரசம், மோர், இளநீர் இந்த மாதிரியான லிக்விட்ஸ் கொடுங்க. அப்புறமா இந்த மாதிரி லோ கேலரி சாலட்ஸோ இல்லை வேக வச்ச காயோ இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபைன். இல்லை டின்னர் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு வேணால் ஒரு டம்ளர் ஓட்ஸ் கஞ்சி இல்லைன்னா சத்துமாவு கஞ்சி நல்லா டைல்யூட்டாக தண்ணி ஊற்றி அதை கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சோயா மில்க் சாப்பிடலாம், அதுவுமே நல்லதான். சோயா பவுடர் மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தர் வந்து கரெக்டாக 10 மணிக்கு தூங்கிடுவாங்க, சில பேருக்கு ஷிஃப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீடியாவில் இருக்கிற பீப்புள், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்குமே வந்து லேட் நைட் ஷிஃப்ட் இருக்கும். சொன்ன டைமுக்கு ஒர்க் முடியாது சம்டைம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் பெட்டர். ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழமாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்லாம். ஸோ சிம்பிள், நேச்சுரல், ஈஸிலி அவைலபிள். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ கரண்டி சைஸை பாருங்கள், பிளேட் சைஸை பாருங்கள். வேணும்னா கடைக்கு போய் வேறு சைஸ் பிளேட்டை வாங்கிக்கோங்க. டன். இதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தேர்ட் வீக்கு உங்களுக்கு இதை செட்ரேட் பண்ணிட்டீங்கனாலே பாக்கி எல்லாமே இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ். ஓகே, ஸோ கோ ஹெட், இம்ப்ளிமெண்ட் இட். அண்ட் ஒரு புக்கில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஜாட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இந்தந்த சேஞ்சஸ் பண்ணோம், இன்றைக்கி வந்து இந்தந்த பாத்திரம் வாங்கணும், நம்ம வந்து இந்த சைஸ் டம்ளர் வாங்கணும், கரண்டி வாங்கணும், ஸ்பூன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கடைக்கு போய் இது எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணிட்டோம்னாலே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வீக் 4க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ.